தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 6வது நினைவு தினத்தை முன்னிட்டு உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்று 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மீனவர்கள், வியாபாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மவுன அஞ்சலி செலுத்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உயிர் நீத்து 6 வருடங்களாகியும் நீதி கிடைக்கப்படவில்லை என கோரிக்கை வைத்து பொதுமக்கள் நினைவு நாள் அனுசரித்து அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளுக்கு பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. மேலும் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை வைத்து மலரஞ்சலி செலுத்தி கருப்பு தினமாக நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடந்து 6 ஆண்டுகளாகியும் இதுவரை நீதி கிடைக்கப்படவில்லை எனவும் ஸ்டெர்லைட் ஆலை இருந்த இடத்தில் இருந்து ஆலையை அப்புறப்படுத்தி உயிர் நீத்த தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் எனவும் தூத்துக்குடி பொதுமக்கள் கூறினர். திருப்பூரில் களிமண் மற்றும் அட்டையை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட ராயல் என்பீல்டு இருசக்கர வாகனத்தை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் முதலிப்பாளையத்தில் உள்ள நிப்டி கல்லூரியைச் சேர்ந்த மாணவி கமலி என்பவர் களிமண் மற்றும் அட்டையை கொண்டு தத்ரூபமாக ராயல் என்பீல்டு இருசக்கர வாகனத்தை வடிவமைத்துள்ளார். பைக் மெக்கானிக் கடையில் இருந்து ராயல் என்பீல்டின் சக்கரங்களை மட்டும் எடுத்து வந்து மீதமுள்ள அனைத்து பாகங்களையும் களிமண்ணை கொண்டும் அட்டையை கொண்டும் செய்து முடித்துள்ளார். இதற்காக 95 கிலோ களிமண்ணை பயன்படுத்தியது மட்டுமின்றி வெறும் 157 நாட்களிலேயே இதனை செய்து முடித்துள்ளார். தற்பொழுது ராயல் என்பீல்டு நிறுவனத்தினர் மாணவி உருவாக்கியுள்ள இந்த இருசக்கர வாகனத்தை தங்களது ஷோரூமில் காட்சிப் பொருளாக வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த இருசக்கர வாகனம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே ஸ்கல்ப்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சின்ன வயசுலேருந்தே ஸ்கல்ப்டிங் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் லைஃப் சைஸில் ஸ்கல்ப்சர் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ட்ரீம். எனக்கு ரைடிங் அண்ட் புல்லட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் புல்லட்டையே நான் தீமாக எடுத்து லைஃப் சைஸில் ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கல்ப்சருக்காக 155 டேஸ் அண்ட் 90 கிலோ ஃப்ளே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ட்ராவல் தீம் பேஸ் பண்ணி ஹேண்ட் பெயிண்ட்டும் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த புல்லட் ப்ளே ஸ்கல்ப்சர் வந்து லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக பண்ணியிருக்கோம். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பெருமாள் கருட வாகனத்தில் உலா வந்தபோது தண்டு உடைந்து சாமி சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பிரம்மோற்சவத்தின் 3வது நாளான இன்று பவளவண்ண பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவிலை சுற்றி கருட வாகனத்தில் வலம் வந்தார். அப்போது கருட வாகனத்தை தூக்கும்போது திடீரென தண்டு உடைந்து சாமி சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதில் பட்டாச்சாரியாருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டார். இதனையடுத்து கோபுரவாசல் உடனடியாக மூடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 18 ஆண்டுகளாக மின்சாரம் இன்றி வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளி மின்சாரம் வேண்டி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சிக்குட்பட்ட நயினார்குப்பம் பகுதியில் ஜெயக்குமார் என்ற மாற்றுத்திறனாளி அவரது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். இங்கு குடிசை அமைத்து வாழ்ந்து வரும் இவர்கள் கடந்த 18 ஆண்டுகளாக மின்சாரம் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு மகன் 12வது வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற நிலையில் மற்றொரு மகன் 10வது வகுப்பு இந்த ஆண்டு படிக்க உள்ளார். இவர்கள் தெருவிளக்கு வெளிச்சத்திலேயே படித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பலமுறை பட்டா கேட்டு மனு அளித்தும் மின் இணைப்பு கேட்டு மனு அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வீடுகளில் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள சூளை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலமாக அமைக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு இல்லாத மக்களுக்கு வீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் வீடுகளில் இருந்து வரும் கழிவுநீர் வெளியேறுவதற்கு முறையான ஏற்பாட்டினை மேற்கொள்ளாததாலும்
கழிவுநீர் வெளியேறாமல் குடியிருப்பு பகுதியிலேயே தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தியாகி தோல் பாதிப்பு, காய்ச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் கூறுகையில், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலை கட்டிடப் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும், அதுவரை தற்காலிகமாக வாரியத்திற்கு சொந்தமான லாரி மூலமாக கழிவுநீர் தினந்தோறும் அகற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தனியார் கேளிக்கை பூங்காவில் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள குளிர்பிரதேசம் போன்ற அமைப்பில் மக்கள் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். சென்னையில் கோடை வெயிலில் ஒரு குளிர்பிரதேசம் போல் தனியார் கேளிக்கை பூங்காவில் 14,000 சதுரடி பரப்பளவில் -8 டிகிரி நிலையில் செயற்கை பனிப்பொழிவு செய்யப்பட்டு, இதில் பனிச்சறுக்கு விளையாட்டு, இழுவை வாகனத்தில் சிறுவர்கள் அமர்ந்து விளையாடுதல், இக்லோ ஹவுஸ் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் குடும்பம் குடும்பமாக வந்து மக்கள் கோடை வெயிலில் விளையாடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் அய்யனார்குளம் ஏரியில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்களிடத்தில் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் அருள்மொழி கிராமத்தில் அய்யனார்குளம் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இக்குளத்தில் வளர்க்கப்பட்டு வந்த நூற்றுக்கணக்கான மீன்கள் திடீரென மர்மமான முறையில் செத்து கரை ஒதுங்கி வருவதால் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் உடனடியாக குளத்தை சரிசெய்து செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தி சீர்படுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வடிவேலு கிணற்றை காணவில்லை என்ற நகைச்சுவை போல் உத்திரமேரூர் அருகே அரசு பொது கிணற்றை காணவில்லை என கிராம மக்கள் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நடுப்பட்டு கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கிணறு தோண்டப்பட்டுள்ளது. அந்த கிணறு கடந்த மாதம் வரை பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கிணற்றுக்கு போதிய பாதுகாப்பு மூடிகள் இல்லாததால் கடந்த 22ஆம் தேதி பெண் ஒருவர் கிணற்றில் விழுந்த நிலையில் மீட்கப்பட்டார். இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் பொதுமக்கள் சார்பாக கிணற்றின் மேல் மூடி வைக்க கேட்டுள்ளனர். இந்நிலையில் சில தினங்களுக்குள் அந்த கிணற்றினை JCP உதவியுடன் தரைமட்டமாக்கி மூடியுள்ளனர். இதுகுறித்து BDO உள்ளிட்ட பல துறை அரசு அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அப்பகுதி மக்கள் குடிநீர் கிணற்றை காணவில்லை என சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் அப்பகுதியில் சுற்றி விளம்பரம் செய்து வருகின்றனர். மதுரை மாவட்ட தண்ணீர் தேவைக்காக வைகை அணையில் இருந்து இன்று முதல் 6 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட தண்ணீர் தேவைக்காக வைகை அணையில் இருந்து 290 மில்லியன் கனஅடி தண்ணீர் இன்று முதல் 27ஆம் தேதி வரையிலான 6 நாட்களில் வழங்க முடிவு செய்யப்பட்டு, இன்று காலை 6 மணி முதல் வினாடிக்கு 400 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் பருவமழை பெய்வதை பொறுத்து வைகை அணையில் இருந்து ஜூன் மாதம் மதுரை மாவட்டம் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பாஜக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகரில் அமைந்துள்ள பராசக்தி வேலுக்கந்தம்மன் கோவில் பொங்கல் திருவிழா கடந்த 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதனை முன்னிட்டு பக்தர்கள் கொடியேற்றும் நாளில் கையில் காப்பு கட்டி ஒரு வாரம் வேலுக்கந்தம்மனுக்கு விரதம் இருந்து வந்தனர். இன்று நடைபெற்று வரும் பொங்கல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் நாக்கில் அழகு குத்தியும், கையில் தீச்சட்டி, அக்னிசட்டி மற்றும் தொட்டில் குழந்தை எடுத்தும் பராசக்தி வெயிலு புகுந்த அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனை முன்னிட்டு பாஜக சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டுரங்கன் வழிகாட்டுதலின்படி நகர தலைவர் நாகராஜ் முன்னிலையில் மற்றும் நகர மகளிர் அணி நிர்வாகிகள் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கிராம ஏரியில் கழிவுநீர் கலந்த குப்பையை கொட்டுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி
ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலையில் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த வேலப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட சிவசக்தி நகர் பகுதியில் உள்ள சமந்தபாடி ஏரி, கல்லேரிக்கொட்டு, பள்ளாத்தாங்கல், கள்ளித்தாங்கல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் கலந்த குப்பைகளை இந்த ஏரியில் கொட்டி வருவதால் துர்நாற்றத்துடன் தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் அச்சத்துடன் அப்பகுதி மக்கள் இருந்து வருகின்றனர். இதுகுறித்து ஆரணி நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலையில் ஆரணி நகராட்சியை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த ஆரணி நகர காவல் நிலைய போலீசார் சமரசம் பேசி ஏரியில் குப்பை கொட்டுவதை தடுத்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதற்கிடையில் ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கரட்டுப்பட்டியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மின்சார கம்பத்தை மாற்றித்தர வேண்டும் என்றும், குடிநீர் பிரச்சினை குறித்தும் உசிலம்பட்டி வத்தலகுண்டு ரோட்டில் கரட்டுப்பட்டி பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலை மறியலில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மிகவும் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் இருக்கும் மின்சார கம்பத்தை மாற்றித்தர வேண்டும் என்றும், கரட்டுப்பட்டியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக வத்தலகுண்டு ஊராட்சி குன்றிய அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர். ஆனாலும் நிர்வாகம் குடிநீர் பிரச்சினை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காததால் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தமிழ்நாடு மின்சார வாரிய சார்பில் அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மின்சார கம்பத்தை மாற்றித் தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். கோவை ஆனைமலை அடுத்த பாலாற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயில் வழியாக பாலாறு, உப்பாறு உள்ளிட்ட மற்றும் சிற்றார்கள் ஓடைகளில் இருந்து வரும் தண்ணீர் கடந்து செல்கிறது. மேலும் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலை காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்தது. இதனை அடுத்து வழிபாடு செய்ய பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் தொடரும் கோடை மழையால் கோதை ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரவு முழுவதும் கனமழை பெய்து வந்தது. இதனால் நீர்நிலைகள் மற்றும் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37.34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளன. இதனால் கோதையாறு, தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோதை ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.